ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மாதிரி ஏழு நாளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டே எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு எல்லா டேவும் ஒரே மாதிரி தான் தெரியும். சரி, போட்டோஸ் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிலர் அதுக்காகவே ப்ரொஃபஷனலா போஸ்ட்லாம் கொடுத்துட்டிருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றணும்னு கோளாறு பண்ண டைமிங்ல போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் எதாச்சியா சில போட்டோஸ் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி மண்டைய சொரிய வைக்க போற சில போட்டோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பண்ணியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். இந்த அம்மாவோட பையன் பாத்தீங்கன்னா எதர்ச்சியா கரெக்டா துணி உதரும் போது இந்த போட்டோவே எடுத்திருக்காரு. இதுல அந்த துணியோட உருவம் பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இதை பார்த்ததும் அவங்க நைட் ஃபுல்லா தூங்கிருக்கவே மாட்டாங்க. அடே தவா மண்டையா, என்னடா இப்படி மோந்து பாக்குறேன்னு தான் எல்லாருக்கும் தோணும். பட் வெள்ளை கலர் ஜெர்சி போட்டிருக்கிறவோட ஷோல்டர்ல கை போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்கவர் தான். பின்னாடி வேற லெவல் வெறியோட மோந்து பாக்குறது ஏதோ பிக்சர், அதுதான் நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது. இந்த இமேஜ்ல வர ட்ரக் பாத்தீங்கன்னா சூரியனை கடத்திட்டு போற மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா யாரோ ஒருத்தர் போட்டோ பிடிச்சிருக்காங்க. கழுகுக்கு ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி டைமிங் இருந்தா அதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். இதுல தலைவன் ஐபோனை வச்சுட்டு ஒன் சைடு விண்டோ முன்னாடி கழுக படம் பிடிக்கிறாரு. வேற லெவல் டைமிங் தான் இது. பாவம், போஸ்ட் கொடுக்க சொன்ன பையனுக்கு ஃபேஸ் ஃபுல்லா ஜூஸ கொட்டிட்டாங்க. இதுல அந்த போட்டோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லிருப்பாரு போல. அதான் இந்த குட்டி பையனும் சாஞ்சிட்டு போஸ்ட் கொடுக்கலாம்னு வேற லெவல் ட்ரை பண்ணிருக்காரு. எண்டிங்கும் வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. அந்த அக்காவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அச்சிச்சோ ஜூஸ் வீணாயிருச்சு அப்படின்னு தான் இருக்கு. அங்க என்ன தெரிகிறது, அந்த குட்டி குதிரைக்கு வளரும் போதே இப்படி இருந்திருக்கும் போல. இதான் கூந்தல் வைத்திருக்க குதிரைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. எனிவே சீக்கிரம் பார்பர் ஷாப் கிட்ட போயிட்டு ஹேர் கட் பண்ணா நல்லா இருக்கும். மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு மாதிரி இது மிஸ் ஆஸ்ட்ரிச் போல இருக்கு. அழகான கூந்தலோடவும் ஹீல்ஸ் போட்டும் வேற லெவல்ல இருக்காங்க. மஸ்காரா போட்டு மயக்கிறேன்னு பாட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க மஸ்காராவை போட்டு பயப்பட வைக்கிறாங்க. எஸ், இந்த போட்டோ பார்த்ததும் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். என்னடா பேய் வந்து பக்கத்துல நிக்குதோன்னு. பட் இது அவங்க கண்ணி மேய்க்கும் போது பர்ஃபெக்டான டைம்ல படம் பிடிச்சிருக்காங்க. அதான் இப்படி கொண்ட வச்சாக்கா ரொம்பவே கொடூரமா தெரியுறாங்க. ஆன்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை இந்த அங்கிள் போட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இஸ்ரேல்ல இருக்க ஏர்போர்ட் பேனருக்கு பக்கத்துல எதாச்சியா ரெண்டு தாடி வச்ச அங்கிள்ங்க நின்றுட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டும் முன்னாடி என்ன இருக்குன்னே சொல்லாம அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு படம் பிடிச்சிருவார் போல இருக்கு. இதனால இப்ப இவரு உலகம் முழுக்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு சுத்திட்டு கிடக்குறாரு. இந்த போட்டோவை நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. இவங்களாம் ஏதோ யோகா பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி படம் பிடிச்சாங்க. இதுல அந்த ஜெட்டி போட்டிருக்க அண்ணாவோட தலை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அக்காவோட காலுக்கு கீழே மறைஞ்சிருக்கு. ஆனா இதுல பாக்கும்போது அந்த தலை வேற எங்கேயோ உள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. இந்த இமேஜ் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் ஓமை கார்டுன்னு வாயை பிறந்திருப்பீங்க. அந்த லெவலுக்குலாம் இது ஓமை கார்டு விஷயம் கிடையாது. இதுல அந்த அக்கா அண்ணாவோட கால் மேல கால் போட்டிருக்காங்க. அந்த அண்ணாவும் காலை கட்டி பிடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், சிம்பிள். இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் நினைச்சிருந்தா உங்க மூளையை கொண்டு போயிட்டு முனியாண்டி விலாசில கொடுத்துருங்க. மசாலா போட்டு வறுத்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா நானும் என் மூளையை இப்பதான் கொடுத்துட்டு வந்தேன். மரம் வளர்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி இந்த தாத்தாவும் ரொம்ப வருஷமா மண்டையில மரம் வளர்த்துட்டு இருக்க மாதிரி யாரோ பர்ஃபெக்டான டைம்ல படம் பிடிச்சிருக்காங்க. இதுல அந்த தாத்தா கரெக்டா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஸ்ட்ரீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மரத்து கூட மேட்ச் பண்ணி வேற லெவல்ல எடுத்திருக்காரு. இந்த போட்டோ பார்க்கும்போது கண்ணாடியில செஞ்ச கலைப்பொருள் மாதிரி தெரியும். பட் இது கடல் அல்ல. எஸ், யாரோ ஒரு வேற லெவல் கேமரா வச்சுட்டு அதுக்கு யூஸ்ஃபுல்லான வேற லெவல் போட்டோகிராபி டேலண்டையும் காட்டியிருக்காரு. அதுவும் அந்த தண்ணி கரெக்டா கீழே கொட்டுற சமயத்துல கொக்கி மாதிரி எடுத்திருக்காரு பாருங்க. காட்டு தீ சமயத்துல மரம்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இந்த மரம் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வேற லெவல்ல தெரியுது. அண்ட் இதை சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ மழையும் பெஞ்சிட்டு இருக்க மாதிரி இது ஓவியமா இல்ல உண்மையாவே படம் பிடிச்சாங்களான்னு மண்டைய சொரிய வைக்குது. அலாவுதீன் கிட்ட பாய் வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு இந்த தாத்தா. பனிக்கு மேல பறந்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இமேஜ் எடுத்தவருக்கு கண்டிப்பா அவர் $100 மேல கொடுத்திருப்பாரு. முழு கோழி பாதி கருகியும் பாதி வேகாமலும் இருக்கிற மாதிரிதான் இதுல இருக்கிறவங்க தெரியறாங்க. இதுல அந்த கருப்பு மொட்டை அண்ணா பாத்தீங்கன்னா காலை அந்த பக்கம் போட்டுருக்காரு. அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துங்கிற அவங்களோட உட்வி பாத்தீங்கன்னா இவரோட மேல காலை தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அதான் இப்படி வெந்தும் வேகாம இருக்க கோழி மாதிரி தெரியுது. இந்த இமேஜ் பார்க்கும்போது இதுல என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. கரெக்டா அந்த ஸ்பார்க் பாத்தீங்கன்னா அவரோட காதல டிங் டிங்னு இடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இது அவரோட பிரதர் தான் ஐபோன்ல பர்ஃபெக்டா படம் முடிச்சிருக்காரு. யார் மூஞ்சிலட காலை வைக்கிறேன்ட்டு வில்லன் ஏதோ ஒரு லுக்கு விட்டா மாதிரி தான் இதுல தெரியுது. ஆனா இவன் பாக்குறதுக்கு தெலுங்கு பட வில்லனா ஹாலிவுட் பட வில்லனா தான் தெரியல.
உரியிற உரியில முடி மூக்குள்ள போய் பேக் வழியா வந்துடும் போல இருக்கு. இந்த ரெண்டு அக்காங்களும் பீச் ஏரியால இருக்கிறாங்க. அங்க காத்து வேற லெவல் அடிக்கும். அந்த சமயம் தான் முன்னாடி இருக்கிறாக்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க, பின்னாடி இருக்கிறாக்க மூச்சு நல்லா இழுத்து விடும் போது இந்த அளவு டைமிங்கோட போட்டோ வந்திருக்கு. ஃபுட்பால் செலிப்ரேஷன்ல இந்த மொட்டை அண்ணா தலையில ஏதோ டவல வச்ச மாதிரி தான் இருக்கு. பட் அவர் பீரை ஃபுல்லா அவரோட மண்டையில ஊத்துறாரு. இது வேற லெவல் டைமிங். முக்கியமா அந்த பீர் கூட அவரோட மண்டையில நிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு கீழே வழிஞ்சிட்டு ஓடுது. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கான வேற லெவல் டைமிங் இது. லாங் ஜம்ப் காம்படிஷன்ல கரெக்டான டைம்ல குதிக்கும் போது இந்த படத்தை பிடிச்சிருக்காங்க. வேற லெவல் சுத்தி இருக்க மண்லாம் கொடை மாதிரி சதறது பாருங்க. டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பூனை உள்ள போனதும் லெங்க்தியாக ஏதோ ஒரு டியூப்குள்ளே கால் இந்த பக்கம் தலை அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு வெளியே கிடக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பூனை தலை இங்க கால் அங்கன்னு கிடக்குது. பட் இது வேற வேற பூனைங்க. ரெண்டும் சேர்ந்து டெய்லி இப்படி தான் தூங்கும் போல இருக்கு. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க சுத்திட்டு இருக்க கடல் பறவை ஒண்ணு வந்து அதை கவிட்டு போகுது. இது வேற லெவல் டைமிங்ல படமும் எடுத்திருக்காங்க. சிக்ஸ் பேக் வச்சிருக்க பூனை மூஞ்சி இது. ஷாப்பிங் பண்ற அந்த பேக்கிங்ல இந்த பூனை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. கரெக்டா மூக்குலாம் அதுக்கு பிக்ஸ் பண்ணி ஏழு நூறு மாதிரி தெரியுது. கொம்பு காதுலாம் வச்சிருக்க புது விதமான கிளி போல இருக்கு. ஆக்சுவலா அந்த கொம்பு காதுலாம் பாத்தீங்கன்னா பொம்மைங்க தான். அதுக்கு முன்னாடி கிளி ஒண்ணு வந்து பர்ஃபெக்டா உக்காந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க இமேஜ் பார்க்கும்போது கிரைம் சீன்ஸ்ல ஏதோ போலீஸ்காரங்க சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுல ஒருத்தர் காலை பெப்பர் பான் பரப்பிட்டோம், இன்னொருத்தர் தாவி குதிச்சுட்டும் போறாரு. இந்த பிக்சர்ல ரெண்டு அக்காங்க எகிரி குதிக்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அப்படியே சைட்ல கொஞ்சம் நகர்த்தி பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தவங்களோட போனு தண்ணியில பறந்து போய் விழ பாக்குது. இதுக்கு போஸ் கொடுக்க சொன்னவங்களை தான் கழுத்துலயே அடிக்கணும். அதுவும் இவங்கள பாத்தீங்கன்னா கையில போனை வச்சுட்டு எகிரி குதிக்கிறாங்க. அவங்க போனுக்கு பெரிய ஆர்ஐபி தான். பிகினி போட்டிருக்க பூனை. இதுல இந்த பூனையோட ஓனர் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பூனை தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி லேப்டாப் ஆன் பண்ணி அதுல இந்த மாதிரி ஒரு பிக்சரை வச்சு ஏதோ அந்த பூனை தான் பிகினி போட்டிருக்க மாதிரி போட்டோ எடுத்திருக்காரு. இதை மட்டும் அந்த பூனை பாத்துச்சுன்னா ஓனருக்கு ஓங்கி ஒண்ணு கணத்திலேயே வைக்கும். அடே என்னடா பண்ணிக்கிறீங்க சுத்திக்கிறவங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டோல பின்னாடி இருக்க ஒரு ஜோடி முத்தம் குடுக்கிற மாதிரியும் முன்னாடி இருக்கிற அந்த அண்ணாவை யாரோ மசாஜ் பண்ணி விட்ட மாதிரியும் தெரியும். மசாஜ் மீன்ஸ் மசாஜ் தான். ஆனா அது பாத்தீங்கன்னா இவரோட கை மேல இவர் தான் கை போட்டிருக்காரு. அண்ட் இவருக்கு முன்னாடி வேற ஒரு அக்கா துணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதான் இப்படி யாரோ கீழே குனிஞ்சு பெருக்கிற மாதிரி தெரியும். இதை விட சந்தோஷம் ஒரு ஃபுட்பால் பேனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கரெக்டா செல்ஃபி எடுக்கும்போது அவரும் அந்த கோலை படம் பிடிச்சிருக்காரு. இவர் செல்ஃபி எடுக்கிறத கரெக்டா அந்த கேமராமேனும் படம் பிடிச்சிருக்காரு. டைமிங் வேற லெவல். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுல 58% பாத்தீங்கன்னா கடன் அடை பண்ணும், 15% அதர்ஸ் ஹெல்ப் பண்ணணும், 13% லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பண்ணும், அண்ட் 9% பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஊரை சுத்து பண்ணும், பேலன்ஸ் 4% காமெண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் பிரேமா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மிகப்பெரிய வியாதியே கடன் தான், அதை அடைத்தாலே நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏன் பிரதர் ஒரு கோடி ரூபாய் தர போறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட என்னங்க நீங்க உங்க பிரதர் கிட்ட தானே கேக்குறீங்க, ஒரு கோடி ரூபாய் போதுமா கூட ஒரு 10-20 கேளுங்க. செல்வராஜ் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கடன் அடைப்பேன், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பேலன்ஸ் இருக்கிற பணத்துல தான் என் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழும் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் கில்லி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நான் எனக்காக ஒரு வீடு கட்டிப்பேன், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உதவி செய்வேன், இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் வேற சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க 48 பேர் லைக்கம் கொடுத்துருக்கீங்க. ஹேமலதா ஏஜி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேன், நம்மளை விட போய் சொல்றவங்க எக்கச்சக்கமா இருக்காங்களே, யாராச்சும் திட்டுறதுக்குள்ள ஓடி போயிடுவோம்னு பண்ணியான ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் சிலர் எனக்கு பணமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இதெல்லாம் எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கையில கொடுத்தா லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணதான் தோணும். ஏன்னா பிறந்ததுல இருந்து கோடி ரூபாய் பணத்தை வச்சுட்டு வாழ்றவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. சோ பணத்தேவை இருக்கவங்க புதுசா பணத்தை பார்த்தா அதை செலவு பண்ணதான் மேக்சிமம் தோணும். என்ன கேட்டா உதவி பண்றேன்னு சொல்றது ஒரு பெருமைக்கு செய்யற காரியம் தான். யாரும் மனசார ஒரு கோடி ரூபாய்ல 75 லட்சத்தை செலவு பண்ண விரும்ப மாட்டீங்க. ஓகே கைஸ், என்னோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம எல்லா வீடியோலையும் நான் கேட்கற கேள்விக்கு உங்களோட பதிலை சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.